நடிகர் சூர்யா தான் காதலித்து வந்த நடிகை ஜோதிகாவுக்காக குடும்பத்தினரிடம் கூறி திருமணத்திற்காக 4 வருடம் காத்திருந்தார். காதலுக்கு சம்மதம் கொடுக்காமல் அதன் பின் தான் அவரது அப்பா சிவகுமார் ஒப்புக்கொண்டார். இது குறித்து பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அளித்த பேட்டி ஒன்றில் ஜோதிகாவை சூர்யா காதலிக்கிறார் என்று தகவல் வெளியானதும் கண்டித்து வந்தார். ஜோதிகாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வைராக்கியத்தில் இருந்ததாகவும் பத்திரிகையாளர் ஒருவர் அவருடன் பேட்டி எடுத்து ஜோதிகா சூர்யா காதல் பிடிக்கவில்லையா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அதன் பின் ஒரு வழியாக சிவகுமார் ஒப்புக்கொள்ள விருப்பம் இல்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாராம். ஆனால் சிவகுமார் திருமணத்திற்கு பின் நடிக்க கூடாது என்று கண்டிஷன் ஜோதிகாவுக்கு போட்டுள்ளார். காதல் தான் முக்கியம் என்று தான் கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிய படத்திற்கு அப்படியே அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்தாராம் ஜோதிகா. திருமணத்திற்கு தன்னிடம் கேள்வி எழுப்பிய அந்த பத்திரிகையாளரையும் அழைத்து இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, திருமணம் செய்து விட்டேன் என்றும் கூறினாராம். இதன் பின் ஒரு மேடையில் பெரிய பையன் நடிகையை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் சின்ன பையன் நம்முடைய ஜாதியில் பார்த்து சினிமாவில் சம்பந்தம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து வைத்தேன் என்று கூறியிருந்தார் சிவகுமார். இதை வைத்துதான் சிவகுமாரை பழிவாங்க ஜோதிகா மீண்டும் படங்களில் நடிப்பதோடு இல்லாமல் குடும்பத்துடன் மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் என்று செய்யாறு பாலு கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.